பாஜகவின் மலிவான அரசியலுக்கு தோல்வி பயத்தை மறைக்கவே இந்தியாவை பாரதம் என்று பெயர் மாற்றும் முயற்சி நடப்பதாகவும் அதற்கு பெரிய செலவு ஏற்படும் என்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்றுதான் ரிசர்வ் பேங்க்கு பெயர். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நாணயத்தில் இஷ்யூடு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இருக்கிறது. அந்த பெயரை அவர்கள் அபிஷியலாக மாற்றினார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கும் அத்தனை நோட்டுகளையும் திரும்ப பெற்று மீண்டும் புதிய நோட்டு அடிக்க வேண்டும். ஆனால் எல்லா பெயரையுமே இந்தியா எங்கு எங்கெங்கே பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் பாரதம் என்று மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அது பெரிய செலவு, பெரிய அசௌகரியத்தை உண்டாக்கும் என்றுதான் நினைக்கிறது. பெயர் மாற்றுறதுனாலையோ இந்த மாதிரி பிரச்சனைகளை திசை திருப்பதுனாலையோ நரேந்திர மோடி அரசாங்கம் தோல்வியிலிருந்து தப்பிக்காது. இந்தியா கூட்டணி இதுவரைக்கும் தலைவர் ராகுல் காந்தி, ராஜீவ்காந்தி அவர்கள் வென்றதுதான் வரலாறு. அந்த வெற்றியை முறியடித்து 400க்கும் மேற்பட்ட சீட்டுகளை இன்னைக்கு இந்தியா கூட்டணி வெல்லும். அதை நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் எந்த திசை திருப்பலுக்கும் வந்து நம்ம மக்களோ இந்தியா கூட்டணிக்கும் உடன்படும். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.